என் கையில் வந்த பூந்தோட்டமே.
அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? கண்ணு கருத்துமா காவலுக்கு போய் சொன்னாரு, தங்கச்சி வரேன், என்ன தோழி பெண்ணு வரேன், ஏன்னா அந்த பெண்ணு வந்தா காதல் பண்ண முடியாது. காதல் பண்ணி பறி கொடுத்து கட்டி தந்தது கையெல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே.
வளர்க்க மாட்டேன், நீ என்ன காதலிச்சாலும் புழு புழுந்தாரு. அடியே அது வாடிங்க, அட வாடாச்ச காதலனை பாரு, பேரு புருஷனு. ஆமா, என் காதலனை பத்தியா புருஷனு சுரேஷ் சிசிய பிள்ளையே. ஆமா காதலண்டா, இப்ப வந்து காதலன். ஆமா ஆமா, நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேன். எத்தனை பேர்த்த காதல் செஞ்சதுல ஈட்டி வந்த மாதிரியே இருக்கிறேன். அப்படிதான் அதான் புருஷனு. கடவுட்டவன் ஒரு பொம்பளை பார்த்தா அடை கொடுக்கமா இப்படி இப்படி அப்படின்னு இவ்வளவு நேரம் வந்து என்ன என் மேல ஒரு கை போட்டியாடா, இந்த உண்மை வந்து நடத்தி போட்டு அமுக்கிறீங்க. கூடவே இருக்கிறவங்க தெரியும், கூடவே இருக்க செவ்வாழ உலகத்துக்கு தெரியலையா? வா. ஆமா என்ன இப்படி யாரு விட்டாலும் டக்கு டக்கு போயிடுற, அந்த மாதிரி போகக்கூடாது. வண்டியில போறவங்க பாத்துக்குவோம். சூர்யா, உன் சீட்டு தான் கிழிஞ்சி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல உட்கார சரியா இருக்கும். கிழிஞ்சி சீட்ல உட்கார்ந்தா சரியா இருக்கும். அம்மா வந்துட்டேன், அம்மா வரணும். ஆமா அம்மா வந்தாதான் இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு உண்டாகும். அம்மா உண்றோமா? உண்றோம் அம்மா. அம்மா
போட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு கேக்குறேன், பெண்கள் ஆடை அணியறதுக்கு முதல்ல உள்பா வரணும் கட்டுறவள். அது எந்த குலசாமி பேர் என்ன? அப்படி கற்பனைக்கு வேலை திறந்துட்டி கட்டின புருஷன் கூட கூப்பிடுறாரு வச்சுக்க, கொண்டாட்டிய இவன் அண்ணா புருஷன், நீதான் முண்டாட்டி. இப்ப நான் புருஷன் கூப்பிடுறேன் உடனே, அதே மாதிரி இருக்குல்ல நடிப்பு அப்படியே சரியா இருக்குல்ல. அப்படி போய் தடையப்படாது. அப்படி பிக பண்ணணும், அப்பதான் அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கூப்பிட்ட உடனே அப்படி ஒண்ணு அந்த தெரிச்சு ஓடிவார், பொம்பளையா அப்படின்னு புரிஞ்ச கூப்பிடுறப்ப கொண்டாடி நோக்கம் அதெல்லாம் இங்க முதல்ல எம்ஜிஆர் வலைக்கு எம்ஜிஆர் ஐயா அவர்கள் சார்பாக எம்ஜிஆர் ஐயா அவர்கள் சார்பாக 15 ரூபாய் எம்பளிப்பாக வலையங்குளத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பாதி காந்தி மண்டையில பாதி காணமே ஒரு கண்ணாடியை ஓட்டிய போட்டு
கொடுத்தான் நான் படிப்பதற்கு